தமிழ் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்தவர் தான் விஜய் ஆண்டனி தற்போது கோலிவுட்ல விசியான நடிகராக கலக்கிட்டிருக்காரு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி நடிப்பில் வெளிவந்த பிச்சைக்காரன் டூ திரைப்படம் பிளாக் பஸ்ட் ரிட் அடிச்சிருக்கு இதையடுத்து விரைவில் அவர் நடிப்பில் உருவாகியிருக்கும் ரத்தம் திரைப்படம் திரைக்க வரதுக்கு இந்த படம் வருகிற அக்டோபர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதுனால அதன் ரிலீஸ் பணிகளை மேற்கொண்டு வந்தார் ஆண்டனி இந்த நிலையில் இன்று அதிகாலை நடிகர் விஜய் ஆண்டனுடைய மகள் மீரா அவங்க வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க இரவு தூங்க சென்ற மகளின் அறைக்கு

வீடியோ தற்போது வைரல் ஆகிட்டு அந்த வீடியோவில் அவர் பேசியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் நிறைய பேருக்கு வருதுன்னு கேள்விப்பட்டேன் நிறைய பேருக்கு அது பண பிரச்சனையால் வருது அளவுக்கு அதிகமா கமிட்மெண்ட் அப்புறம் ரொம்ப நம்பிக்கை யார் மேலே வச்சுட்டு அவங்க ஏமாற்றும் போது வருது அதிகமாக அது ஸ்கூல்ல தான் நடக்குது படிப்பினால் வரக்கூடிய அழுத்தத்தால் தான் நடக்குது நம்மளும் என்ன பண்றோம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டியூஷன் போகணும்னு சொல்றோம் அவங்க ஸ்கூல்லேயே படிச்சுட்டு தான் வராங்க எப்போதும் அவர்களை ஏனமாக பார்க்குறோம் சிந்திக்க டைம் இல்லாமல் ஆக்கிடுறோம் இப்படி வரக்கூடாது அதற்கு சுற்றி உள்ளவர்கள் காரணமாக இருக்கலாம் முக்கியமான பெற்றோர்கள் அவங்களை ஃப்ரீயாக விடாதனால தான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களை லவ் பண்ணாலே இதெல்லாம் வராதுன்னு சொல்லி பேசியிருக்காரு இதை பார்த்த நெட்டிசன்கள் இப்படி ஒரு மனுஷனுக்கு அப்படி நடக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டமாக அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு அது மட்டும் இல்லாமல் விஜயாண்டியோட மகள் படிப்புனால மன அழுத்தம் ஏற்பட்டு இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலுமே ஒரு பக்கம் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது அதை பற்றின விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து விஜயாண்டியனோட மகள் யார்கிட்ட பேசினாங்க அப்படின்ற விசாரணையும் வந்து நடந்துகிட்டு இப்படி இருக்கும் நிலையில் தமிழ் திரையுலகளை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயானனிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சமீபத்தில் ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசி மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு இவரோட வீட்டில் மன அழுத்தத்தினால மீரா வந்து இறந்தாங்களா அப்படின்னு சொல்றது ஆச்சரியமாக இருக்குன்னு தான் சொல்லும் ஏன்னா இந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் மூலியமாக நிறைய விஷயங்களை சொல்கிற விஜயாண்டனி வீட்டில் கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து பயங்கரமாக வந்து ஆச்சரியத்தில் கமெண்ட்டுகளை போட்டுட்ருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் நியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க